இந்த நாளில் லேயாளின் துதி என்கிற ஒரு வார்த்தையோடு கூட கத்தடைய வார்த்தை சொல்லும்படி விரும்புகிறேன் துதி என்று சொன்ன உடனே நமக்கு கத்தரை துதிக்க வேண்டும் துதி என்று சொன்னவுடன் யூதாவை குறித்து ஞாபகத்தில் வரும் துதி செய்யும் போது என்னெல்லாம் நடந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிற சம்பவங்கள் நம் நினைவில் வரும் இந்த துதிக்கெல்லாம் ஒரு ஆரம்பம் என்று பார்த்தால் அது லேயாள் தான் அதுவரைக்கும் துதியை குறித்து துதி என்ற ஒரு ஆராதனை தொழுகை என்றெல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் துதிக்க ஆரம்பித்தவள் அந்த லேயாள் சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும் யாக்கோபுக்கு ரெண்டு மனைவிகள் லேயாள் தகப்பனுடைய அந்த ஒரு இது நிமித்தம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டாள் ஆனால் யாக்கோபு விரும்பினவள் ராகேல் அவளையும் அவன் கல்யாணம் பண்ணிக்கொண்டான் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவ்விதமான காரியம் நடந்து கொண்டிருந்தது ஆனா இப்போ அப்படி கிடையாது ஒரு புருஷன் ஒரு மனைவி அந்த புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் மனைவி பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாய் பிரிந்து போகுதல் டைவர்ஸ் என்பது கூடாது அந்த நாட்களின் காரியங்கள் அது வேறு அப்போ இவர்கள் இருவரும் அந்த நிலைமையில் யாக்கோபு ராகேலை நேசித்தான் சிநேகித்தான் ஆனால் லேயாள் யாக்கோபுடைய தான் இருந்தாள் யாக்கோபு லேயாளை கண்டுகொள்ளவே இல்லை அற்பமாக எண்ணப்பட்டாள் கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு மதிப்பும் ஒரு இது கூட அந்த குடும்பத்தில் இல்லை அவள் அவ்வளோ தள்ளப்பட்டவளாக இருந்தாள் அவள் அவ்வளோ சிறுமைப்படுத்தப்பட்டாள் நாம் அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு நன்றாக தெரியும் வேதாகமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருந்த ஒரு லேயாளை கத்தர் பார்க்கிறாள் ஹலலூயா ஹலலூயா அந்த லேயாளுக்கு மனுஷர்கள் ஒத்தருடைய கண்களிலும் தயை கிடைக்கவே இல்லை கிருப கிடைக்கவே இல்லை அப்படி ஒரு கிருப ஆரம்பத்திலே ஒரு தயை கிடைச்சிருந்துன்னா அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு இந்த காரியத்தை நிச்சயமா செஞ்சு வச்சிருக்க மாட்டார் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மருமகனை பருத்தி அவர் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டார் ஆனா அவர் வில் வில்ஃபுல்லா வேணும்னே இப்படி செஞ்சு வச்சுட்டார் அப்ப அவங்க அப்பா கிட்ட கூட அவளுக்கு ஒரு தயை இல்லாம தான் இருந்திருக்குது அப்படி ஒரு பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த லேயாளுக்கு கத்தருடைய கண்கள் லேயாளின் மேல் பட்டது ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கு யாருடைய நிலைமை இப்படி லேயாலை போல இருக்குது ஒருவேளை வெளிப்படையா இல்லாம இருக்கலாம் உள்ளான நிலைமையில் இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா அந்த லேயாளுடைய வாழ்க்கை அப்படியே பார்த்து வாருங்க நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா அதை பார்க்க போறோம் ஆதியாகும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் அந்த முப்பதாவது வசனத்திலிருந்து இந்த காரியங்களை நம்ம அழகா பாக்குறோம் ஆதி இருபத்தி ஒன்பது முப்பது முதல் யாக்கோபு ராகேலி சேர்ந்தான் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவளிடத்தில் சேவித்தான் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவள் கற்பன் தரிக்கும்படி செய்தார் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கத்தர் லேயாளை கண்டார் ஹாலலூயா ஹாலலூயா கத்தர் இவ்வளவு நல்லவர் பாருங்க நான் முதலே சொன்னேன் அவங்க அப்பாவுடைய கண்கள் அவளை இந்த ஒரு அவளை அவளை முழுமையாக பார்க்கவில்லை புரிந்து கொள்ளவில்லை அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்ட பிறகும் அந்த யாக்கோபு சரியாக அதை சரியாக இல்லை அதை புரிந்து கொள்ளவே இல்லை யாக்கோபுடைய கண்கள் எல்லாம் அவனுடைய நினைவு எல்லாம் வேறு பக்கமாக தான் இருந்தது ஆனால் அந்த லேயாளுடைய அந்த நிலைமை அவளுடைய அந்த பரிதாபமான சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார் ஹாலல்லூயா அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டாராம் அவ எவ்வளவு அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறாள் அந்த குடும்பத்துல அன்பான சகோதரிகளே இன்னைக்கு நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்களா ஒருவேளை வெளிப்படையாய் பார்க்கும் போது உங்க புருஷனுக்கு நீங்க மட்டும்தான் மனைவியா இருக்கலாம் ஆனா உங்களை அவர் அறியாத படிக்கு இல்ல மற்றவர்களை அறியாத படிக்கு இன்னி ஒரு நபரோடு கூட அவர் உங்களுக்கு தர வேண்டிய அந்த ஸ்னேகத்தை அந்த நேசத்தை இனி ஒரு ஸ்திரீக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கலாம் ஒருவேளை அதை அவர் நினச்சிக்கலாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கலாம் ஆனா உங்களுக்கு அதை குறித்து நீங்க கேள்விப்பட்டதுனால உங்க உள்ள எவ்வளவோ துக்கத்தில் இருக்குது ஒருவேளை நீங்கள் அதை கேள்விப்படாவிட்டால் கூட உங்களோடு கூட அவர் நடந்து கொள்ளுகிற முறையை பார்க்கும்போது ஒரு மனைவி என்ற ஸ்தானத்தில் என் புருஷன் என்னை வைக்கவில்லையே என்னை அப்படியே விலைக்கு தானே வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறாரு என்னை பார்க்கறது அப்படிதான் பார்க்கிறார் என்னோட கூட அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறார் ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு தர வேண்டிய ஒரு கனத்தையோ ஒரு அன்பையோ அவர் தர வேண்டிய எதையும் தரவில்லையே அப்படி ஒரு நிலைமையில் நான் வைக்கப்பட்டிருக்கிறேனே நான் அற்பமா எண்ணப்படுகிறேன் என் புருஷனுடைய கண்களில் நான் அற்பமா இருக்கிறதுனால என் மாமியார் மாமனார் அற்பமா என்றாங்க என் கூட பிறந்தவங்க என்ன அற்பமா என்றாங்க அவரோட கூட பிறந்தவர்கள் அற்பமா எண்ணுகிறாங்க என் பிள்ளைகள் கூட அவர்கள் கண்களுக்கு முன்பாக கூட நான் அற்பமாய் எண்ணப்படுகிறேனே என்று ஒரு வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா பார்த்த கத்தருடைய கண்கள் உங்களையும் பார்க்கிறது ஹாலல்லூயா ஹாலல்லூயா இல்ல என்றால் சிலருடைய வாழ்க்கையில எனக்கு புருஷன் இப்போது இல்லை அவர் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டார் அதனால நான் ஒரு தனிமையான நிலையில இருக்கிறேன் அதனால நான் ஒரு அற்பமானவளாக எண்ணப்படுகிறேன் ஒரு திருமண வீட்டிற்கோ ஒரு விசேஷ வீட்டிற்கோ எல்லாராலும் நான் அழைக்கப்படுகிறது இல்லை அழைக்கப்பட்டாலும் நான் ஒரு ஒதுக்கப்பட்டவள் போல ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டவள் போல நான் இருந்து கொண்டிருக்கிறேன் இதோ நான் போறேன் வர்றேன் ஒருவேளை அவங்க நல்லா இருந்தா கூட ஏ மனசு அந்த அளவுக்கு நல்லா இல்லை இப்படி எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ லேயாளை கண் நோக்கி பார்த்த கத்தருடைய கரம் கத்துடைய கண்கள் உங்களையும் நோக்கி பார்க்கிறது ஹலல்லூயா அற்பமா எண்ணப்பட்ட அவளை கத்தர் கண்டு அவன் மேல கடாட்சம் வைத்து விட்டார் அவள் கற்பன் தரிக்கும்படி செய்தார் ஹலலூயா உலகத்திலே ஒரு ஸ்திரீக்கு ஒரு மிக மேன்மையான ஒரு அனுபவம்னா ஒரு திருமணமான ஒரு விவாகமான ஸ்திரீக்கு இந்த கற்பன் தரிக்கிற அனுபவம் என்பது மிக விசேஷமான ஒன்று அது தேவனால் தரப்படுகிறது ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கு ஒருவேளை குழந்தை இல்லை என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா வெறுக்கப்பட்டிருக்கிறீங்களா உங்களுக்கு அருமையானவர்கள் யாராவது அப்படி இருக்கிறார்களா அவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்கிறதை கத்தர் கேட்கிறார் கத்தர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கத்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் ஹாலல்லூயா நீங்க அற்பமா என்ன படுறீங்களா நீங்க எப்படி என்ன படுறீங்க எப்படி பார்க்கிறார்கள் உங்களை ஒருவேளை அப்படி பார்க்காட்ட கூட அத சம்பந்தப்பட்டவர்களுடைய மனசு அப்படி தோணும் அப்படி நினைப்பாங்களோ இப்படி நினைப்பாங்களோ ஏன்னா உலக வழக்கத்தின்படி நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அப்படிப்பட்ட அற்பமானவள நான் இருக்கிறேனே என்று கூனி குறுகி இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களை பார்க்கிறார் ஹால லூயா அற்பமா எண்ணப்பட்டதை கத்தர் பார்த்தார் இன்று எது இல்லை என்று அற்பமா எண்ணப்படுகிறீர்கள் ஒருவள பொருளாதாரத்துல குறைந்திருக்கிறதனால அற்பமா எண்ணப்படுறீங்களா எது இல்லை ஒரு காலத்தில் நன்றாக நாங்கள் இருக்கும் போது எங்களோட எல்லாரும் நல்லா இருந்தாங்க ஆனா இன்றைக்கு நான் குறைந்திருக்கிறேன் எனக்கு ஆள் பலமும் இல்லை பணபலமும் இல்லை எதுவுமே எனக்கு இல்லை நான் அதனால் அற்பமா என்ன படுகிறேன் என்று நினைக்கிறீர்களா கத்தருடைய கண்கள் உங்கள் மேல் படுகிறது ஹாலலூயா அவர் உங்கள் மேல் கடாட்சம் வைக்கிறார் அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் எல்லாரும் மறந்து விட்டாலும் அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார் ஹாலலூயா கத்தர் அந்த லேயாளுக்கு இந்த இரக்கத்தை செய்த உடனே அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது ரூபன் அந்த ரூபன் பிறந்த உடனே என்ன சொல்றா முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல நம்ம படிக்கிறோம் கத்தரின் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் இவளுடைய உள்ளமெல்லாம் என்ன நரம்பி இருக்குது என் புருஷன் என்ன நேசிக்கணும் என் புருஷன் என்ன நேசிக்கணும் திருமணமாகி ஆகிவிட்டால் அந்த நினைவு தானே எல்லா பெண்களுக்கும் உள்ள அந்த நினைவு தான் நினைவு தான் இவளுக்கு இருக்குது என் புருஷன் என்னை நேசிக்கணும் அப்போ ஒரு குழந்தை பிறந்தவொன்னே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராகேலுக்கு பிள்ளை இல்லை தேவன் அவளுக்கு அற்பத்தை அடைத்திருக்கிறார் இவளுக்கு பிள்ளை பிறந்து விட்டது இப்போ இவளுக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு மகன் பிறந்துட்டான் அதனால என் புருஷன் என்னோட கூட சந்தோஷமா இருப்பார் அவர் என்னோடு இருப்பார் என்று சொல்லி அவர் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அந்த பையனுக்கு ரூபன் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு என்று சிறுமையை நீ நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று நடந்துச்சா நேசித்தாரா இல்ல இன்னும் அந்த நேசத்துக்கு உரியவளாக அவள் மாறவே இல்லை காலங்கள் போய்கொண்டிருக்கிறது அடுத்ததாக திரும்ப கற்பவதியாகிறா உடனே ஒரு குமாரனை பெற்று அந்த பையனுக்கு சிமியோன் என்ற பெயரிடுறா பேரிடும்போது நான் அற்பமா எண்ணப்பட்டை கர்த்தர் கேட்டரளி இவனையும் எனக்கு தந்தார் இவனையும் எனக்கு தந்தார் முதல்ல சொல்றான் அவன் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்க்கிறார் அப்புறம் அவ ரூபனை பெற்றெடுக்கும் போது தான் சொல்றான் என் சிறுமையை பார்த்து எனக்கு ஒரு மகனை கொடுத்திருக்கிறாரு இப்போ என் புருஷன் என்னை நேசிப்பார் அது அடுத்ததும் சொல்றான் இப்போ என்னுடைய அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையை பார்த்து இவனையும் கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் அப்போ அவள் இந்த பூலோகத்திலே அற்பமா எண்ணப்படுகிற நிலை தொடர்ந்து கொண்டே போகிறது ஒரு ரூபன் வந்து விட்டான் ஒரு சிமியோன் வந்து விட்டான் ஆனால் வாழ்க்கையில் சிறுமையும் அற்பமாய் எண்ணப்படுவதும் மட்டும் மாற்றப்படவே இல்லை அன்பான சகோதரிகளே உங்க வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது சிலர் அதை நினைத்து எவ்வளவு வேதனைப்படுறீங்க இல்லையா ஆமா உண்மைதான் எப்படியாவது எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சுன்னா என் புருஷன் அன்பா இருப்பாரு என்னுடைய வீட்டில் எல்லாம் நான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ கூட சந்தோஷமா இல்லையே நான் பெற்றெடுத்த என் நிமித்தம்தான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்ல இல்ல என் நிமித்தம்தான் ஒரு அன்பு இல்ல ஆனா இந்த பிள்ளை நிமித்தமாவது என்னை நேசிக்கலாமே என்று ஏங்குகிறீர்களா கத்துடைய பிள்ளைகளே தொடர்ந்து நம்ம லேயாளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் அடுத்தது கத்தர் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்குறாரு இன்னும் அவளுடைய எதிர்பார்ப்பதை அவ சொல்கிறான் என் புருஷனுக்கு முப்பத்தி நான்காவது வசனம் என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னை சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பேரிட்டாள் இன்னும் அவளுடைய அந்த ஆதங்கம் அந்த புருஷன் மேலுள்ள ஆசை அந்த பற்று இவளுக்கு இன்னும் அந்த ஏக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்குது இப்போ என்ன நேசிப்பார் இப்போ என்ன நேசிப்பார் மூணு பசங்க வந்துட்டாங்கல்ல இந்த மூணு பேரையும் பார்க்கறதுக்காது என் கூடாரத்தில் வந்து எப்பவும் என் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமே என்று அவளுடைய உள்ளம் இன்னும் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது ஹாலல்லூயா அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்கள் உள்ளம் உலகத்தில் அந்த புருஷனுடைய அன்பிற்காக அந்த இயக்கத்தின் நிமித்தம் எத்தனையோ காரியங்களை நீங்கள் செய்து பார்க்கிறீர்கள் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய அன்புக்காக ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு அன்புக்காக இதை செஞ்சால் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க இதை செஞ்சால் என்ன நேசிப்பாங்க நான் இப்படி இருந்தால் என்ன நேசிப்பாங்க என்றெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தும் அந்த முயற்சியெல்லாம் வீணாகி போகிறதல்லவா அட் அதே போல தான் லேயாளம் அவ்வளோ அந்த இயக்கத்தோடே இருந்தா ஆனால் நான்காவது ஒரு குமாரனை பெறும்போது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் ஹாலலூயா ஹாலலூயா எப்படி அவளுக்கு இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்ததுன்னு தெரியல அது வரைக்கும் என் புருஷன் என்ன நேசிக்கணும் ஏன் சிறும மாறணும் என் அற்பமா என்னப்படுறது மாறணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அவர் என்கிட்ட நல்லா இருக்கணும் இப்படியே இந்த உலகத்தின் காரியத்தையும் உலகத்தின் நபர்களையும் சுற்றி 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 வந்த அவளுடைய கண்ணோட்டம் நான்காவது ஒரு குமாரனை கத்தர் அவளுக்கு கொடுக்கும் போது அவளுடைய எல்லா வியூவே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இப்பொழுது கத்தரை துதிப்பேன் ஹாலலூயா ஹாலேலூயா வேதாகமத்திலே முதலாவது இந்த பெண்மணி தான் கத்தரை துதிக்கும்படி எழும்பி இருக்கிறாள் எவ்வளவு ஒரு மகிமை பார்த்தீங்களா அப்போ நாமக்கு நாமெல்லாம் எவ்வளவு மகிமையா எழுந்து கத்தரை துதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் ஹாலலூயா ஹாலே லூயா துதிக்கிற துதி நமக்கு தான் மிக அதிகமாக வரணும் இவள் அவ்வளவு நெருக்கப்பட்டாள் துதிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே சந்தோஷமா இருப்பவன் சங்கீதம் பாடக்கடவன் அப்படி நமக்கு தோணும் ஓ நான் சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடுவேன் சந்தோஷமா இருப்பேன் துதிப்பேன் ஆனா நான் வந்து அடிக்கடி வருத்தமாக துக்கமாலாம் இருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா இந்த லேயாளை விடவா நமக்கு துக்கம் வந்து விட்டது இந்த லேயாளை போல் கூட நிறைய பேருக்கு அந்த மாதிரி துக்கம் இல்லை ஆனா சின்ன சின்ன விஷயங்களிலே நம்ம துக்கப்பட்டு வருத்தப்பட்டு பாரப்பட்டு நம்ம ரொம்ப அமிழ்ந்து போயிடுறோம் ஆனா அந்த இல்லையாள் எவ்வளவோ எதிர்பார்ப்பை உலகத்தில் வைத்திருந்தும் திடீர்னு ஆண்டவ தான் நிச்சயமா அவளுக்கு அப்படி ஒரு தாட்டை கொடுத்திருப்பாரு இப்பொழுது நான் கத்தரை துதிப்பேன் ஹாலல்லூயா இப்பொழுது நாமும் கூட கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எந்த ஒரு சூழலில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டாலும் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டாலும் ஒன்றும் இல்லாதவர்களானாலும் சிலருடைய வாழ்க்கையில் சில சிலருடைய வாழ்க்கையிலே நீங்கள் துரத்தப்பட்டவர்களாக தள்ளப்பட்டவர்களாக கூட இருக்கிறீர்கள் ஒருவேளை வெளியே தள்ளப்படாவிட்டாலும் வீட்டிற்குள்ளே ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக சற்று தள்ளி வைக்கப்பட்டவர்களாக நீங்கள் உணர்கிறீர்கள் வெளிப்படையில பார்க்கும்போது குடும்பம் ஒன்றாக தான் இருக்கிறது கணவன் மனைவியாக விவாக வீட்டிற்கு செல்லுகிறீர்கள் ஆலயத்துக்கு கூட வருகிறீர்கள் பல காரியங்களில் நிற்கிறீர்கள் ஏனென்றால் பிள்ளைகளாகிவிட்டது நாம் இனி எப்படி தான் இருக்க வேண்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று நீங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையிலே நின்று அந்த காரியங்களை சகித்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த சகிப்பின் வாழ்க்கை பயணத்திலே உங்கள் சிந்தனை எதை சுற்றி வருகிறது என்பதை கத்தர் கொஞ்சம் செக் பண்ணும்படி விரும்புகிறார் நீங்க நோக்கி பாருங்க ஒரு நாளில் இப்பொழுது துதிப்பேன் என்று உங்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கட்டுக்குள்ளாய் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த கட்டின் மத்தியில் இருந்து கொண்டே கத்தரை துதிக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது துதித்த சம்பவம் வருகிற இடங்களிலெல்லாம் பார்த்தா ஒரு நம்பிக்கையோடு தான் அவர்கள் துதித்திருக்கிறார்கள் என்ன நம்பிக்கை எப்போது நம்பிக்கை வேண்டும் ஒரு உலையான ஒரு பள்ளத்தில் கிடக்கும் போது கொடுமையான நெருக்கத்தில் இருக்கும்போது கட்டுகளுக்குள் இருக்கும் போது யுத்தங்களை சந்திக்கிற நேரம் இப்படிப்பட்ட நெருக்கடியான வேலைகளில் எப்படி துதி வரும் ஆனால் அந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா துதித்த இடங்களிலெல்லாம் பார்க்கும்போது அநேக இடத்துல பிரதிகூலமான சூழ்நிலையின் மத்தியில் கத்தரை அவர்கள் துதித்தார்கள் கத்தர் அவர்களுக்காக எழுந்து நின்று அனுகூலம் செய்தார் ஹால லூயா ஹாலலூயா இதை தான் நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது அப்போது எப்போவுமே நாம் துதிக்கணும் சரி நான் ஒரு ஐந்து கேள்விகளை முதலாவது சொல்லிவிட்டு அதற்கு பிற்பாடு நாம் அந்த துதித்தலினால் வரும் பலன்களை கொஞ்சம் தியானித்து தொடர்ந்து நாமும் கூட துதிக்கும்படி ஆயத்தமாக போகிறோம் முதலாவது கேள்வி ஏன் துதிக்கணும் ஏன் துதிக்க வேண்டும் நம்முடைய இந்த துதிக்கு ஒரு வசனத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளுவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்றாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று கத்திரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அந்த அதிகாரம் முழுவதும் துதியுங்கள் துதியுங்கள்னு தேவனுடைய நாமத்தை தேவனுடைய அற்புதமான கிரியைகளை சொல்லி 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 துதி துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது என்று நாம் வாசித்து கொண்டே போகிறோம் சிறப்பான ஒரு சங்கீதம் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்போது துதிக்க வேண்டும் சரி நம்முடைய கேள்விகளுக்குள்ள வருவோம் ஏன் துதிக்க வேண்டும் ஏன் துதிக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரு கேள்விதான் ஏன் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் கத்தரை துதிப்பது மனுஷரை துதிப்பதில்லை பல நேரங்களில் பலர் மனுஷரை துதிக்கிறார்கள் அவர் நாமம் வாழ்க அவர் வாழ்க என்றெல்லாம் துதிக்கிறார்கள் இன்னும் மனுஷர்களுடைய புகழை பாடுகிறார்கள் நாம் அதற்காக அல்ல கத்தரை புகழும்படி கத்தரை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ ஏன் துதிக்க வேண்டும் ஏன் என்றால் நம்முடைய தேவன் துதிக்கு பாத்திரர் இருபத்தி நான்கிலும் சங்கீதம் பதினெட்டு மூன்றிலும் நாம் இப்படி படிக்கிறோம் நம் தேவன் துதிக்கு பாத்திர துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரர் சொல்றார் துதிக்கு பாத்திரர் அவர் துதிக்கு பாத்திரர் அப்படின்னா நாம் அவரை துதிக்க வேண்டும் அடுத்தது அவர் துதிக்கப்படத்தக்கவர் அவர் மட்டும்தான் துதிக்கப்படத்தக்கவர் வேறு ஒருவருமே கிடையாது நம் தேவன் துதிக்கு துதிக்கப்படத்தக்கவர் ஒன்று நாளாகும் பதினாறு இருபத்தி ஐந்திலும் சங்கீதம் நாற்பத்தி எட்டு ஒன்றிலும் நாம் இதை படிக்கிறோம் அப்ப துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நாம் துதிக்க வேண்டும் துதிக்கப்பட தக்கவராகிய கத்தரை நாம் துதிக்க வேண்டும் அடுத்த கேள்வி எங்கே துதிக்க வேண்டும் எங்கே துதிக்க வேண்டும் ஆலயத்துல வந்து மட்டும் தான் துதிக்கணுமா கத்தடை ஆலயத்துல ஓடி வந்து மட்டும் கத்தரை துதிச்சிட்டு மீதி நேரமெல்லாம் நம்முடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா இல்லை அதுக்கு பார்க்கலாமா சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்தரி நாமத்தை துதிக்கணும் கத்தரி நாமம் துதிக்கப்பட கடவுது சங்கீதம் நூற்றி பதிமூன்று மூன்றாவது வசனத்தில் நாம் இப்படி படிக்கிறோம் அப்ப எங்கெல்லாம் துதிக்கணும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அப்படி பார்த்தா எங்கேயுமே கத்தரை துதிக்கணும் ஹலலூயா லூயா எல்லா இடத்துல எங்கேயும் கத்திரை துதிக்க வேண்டும் தான் துதிக்கணும் இல்ல வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ஜபா அறையில தான் போயிருந்து கத்தரை துதிக்க வேண்டும் என்று இருக்கிறதா அப்படி இல்லை எங்கேயும் கத்திர துதிக்கணும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கத்திர துதிக்கணும் வியாதி படுக்கையிலும் கத்திர துதிக்கணும் கட்டப்பட்டு இருக்கும் போதும் கத்திர துதிக்கணும் சந்தோஷமா இருக்கும் போதும் கத்திர துதிக்கணும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் முழுவதும் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கத்திர துதிக்கணும் வழியில நடந்து போகும் போதும் கத்திர துதித்து கொண்டே போகலாம் வழியில் நடந்து போனாலும் வாகனத்தை ஓட்டி சென்றாலும் வாகனத்தில் அமர்ந்து சென்றாலும் எந்த நேரத்திலும் நம்முடைய நினைவு ஏதோ ஒன்றை வச்சு தான் அசை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படிதானே இல்லை நான் எதையுமே நினைக்க மாட்டேன் வாகனத்தை ஓட்டினால் வா அதை தான் நினச்சிட்டே இருப்பேன் இல்ல வாகனத்துல உட்கார்ந்து அதை தான் நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா நிச்சயமா இல்ல நாம என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சமையல் பண்ணி கொண்டிருந்தாலும் நம்ம சிந்தனையெல்லாம் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம் அந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் இதை நான் என்ன செய்வேன் இதை எப்படி நான் ஒழுங்கு பண்ணுவேன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நாம் திட்டமிட்டு கொண்டோ இல்லை நடந்து முடிந்த ஒரு காரியத்தை குறித்து மகிழ்ச்சியான காரியங்கள் அசை போடுறது இல்லைன்னா துக்கமான வருத்தமான காரியங்களை நினைவுகளை அசை போடுவது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப நம்முடைய நினைவுகள் சும்மா இருப்பதில்லை எப்பவும் என்ன செய்யணும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும் அடுத்ததாக எப்போது துதிக்க வேண்டும் இது கொஞ்சம் அது மாதிரிதான் எங்கே துதிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது எந்த இடத்தில் வைத்து துதிக்க வேண்டும் அடுத்தது எப்போது துதிக்க வேண்டும் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு ரெண்டாவது வசனத்துல படிக்கிறோம் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கத்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் எப்ப துதிக்கணும் எப்ப துதிக்கணும் எப்போ துதிக்கணும் எப்போது துதித்து உயிரோடு இருக்க மட்டும் எனக்கு உயிர் இருக்கும் வரை நான் கத்தரை துதிப்பேன் இன்னொரு வசனம் படிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்றில் படிக்கிறோம் நான் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் எப்போதும் என் வாயில் இருக்கும் துதி எப்போதும் நம்ம வாயில் இருந்தால் வேறு தவறான வார்த்தைகள் குறைவான வார்த்தைகள் துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் காயப்படுத்துகிற வார்த்தைகள் இவை ஒன்றும் நம்முடைய வாயில் ஒருபோதும் வரவே முடியாது உண்மைதானே ஹாலலூயா ஹாலலூயா ஒரு முறை ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடணுமா கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் விட்டுட்டு அந்த தண்ணியை கூடாதான் துப்பவும் கூடாதான் அப்படியே அப்படி வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிக்கும் போது அந்த கோபம் அடங்கிருமா அதுக்கப்புறம் தண்ணியை விழுங்கலாம் அந்த அந்த சூழ்நிலை ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை இல்லை அந்த வார்த்தை வந்த ஆரம்பத்தில் இருந்த கோபத்தின் அந்த டிகிரி என்ன செய்யுமா நிச்சயமா குறைஞ்சிருமா அப்படி ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாங்க அதுவும் நல்லதான் தேவைப்பட்ட செஞ்சு பாருங்க ஆனா நான் இப்போ சொல்ல விரும்புகிறது எப்போதும் கத்தரை துதிக்கிற துதி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறது நான் எக்காலத்திலும் கத்தரை தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் துதி எப்போதும் வாயில் இருக்கும் கத்தரை துதிக்கிற துதி அந்த லேயால் சொன்னா இப்போது நான் கத்தரை துதிப்பேன் 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 அப்போ அவரை துதிக்கிற துதி வாயில் இருக்கணும் ஆஹ் யேசுவே நீ நல்லவர் தேவனே நீ பெரியவர் நீ நல்லவர் எனக்கு நீர் 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 உயர்ந்தவர் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி வாயார சொல்லி இருக்கும் போது நம்ம நினைவு கூட பரிசுத்தம் ஆகிவிடும் பாவமான நினைவுகள் இச்சையான நினைவுகள் தவறான நினைவுகள் பாரமான நினைவுகள் வேதனையான நினைவுகள் பகைமையான நினைவுகள் எதுவுமே நம்மை அணுகாது ஏனென்றால் துதினால் நிரம்பி இருக்கிறோம் இந்த நாட்களில் பார்க்கும் போது பலர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் அது இப்ப ரொம்ப அதிகமா போயிருச்சு மனநோய் இல்ல மென்டல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கறது ஏதோ ஒரு சிலரை தான் பார்க்க முடியும் ஏதோ வீடுகளுக்கு போகும்போது சிலர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க சிலர் வெளியில சுற்றி கொண்டு இருப்பாங்க இப்படி நாம பார்க்குறோம் ஆனால் இப்ப பார்த்தா அநேக வீடுகளிலே மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒருவேளை கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்காததுனால மனதுல பாரம் ஏற்பட்டு அது தாக்குனதுனால ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இனி நான் என்ன பண்ணுவேன் என்ற ஒரு பயம் அப்படியே வந்து மனநோய்க்கு உள்ளாயிராங்க சிலர் இழப்பினால் ஏதோ ஒன்றை இழந்திருப்பார்கள் அவங்க அவங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்ததினால் அதனால் வந்தது சிலருக்கு தோல்வி பரிசையில் வந்த தோல்வியா இருக்கலாம் ஏதோ ஒரு தோல்வி வாழ்க்கையில் வரும்போது அதனால் வந்த ஒரு தாக்கம் இவர்களை அப்படி மனநோய்க்குள் கொண்டு போய்விட்டது அதையே சிந்தித்து அதையே சிந்தித்து அதையே மனதில் போட்டு அதனுடைய பின் விளைவுகளின் பயங்கரங்களை நினைத்து நினைத்து மனநோய்க்குள்ளாய் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் கத்தருடைய ஜனமே கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே துதியின் உடையை துதியை உடையாக பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே நாம் ஒருபோது இப்படிப்பட்ட மனநோய்களுக்கு உள்ளாகவே கூடாது வாழ்க்கையில கஷ்டம் வரும் துன்பம் வரும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்ப இந்த உலகத்தில் நம்மை போல மனுஷனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நமக்காக என்ன செய்து முடித்த இயேசு சொல்லி இருக்கிறார் உனக்கு உலகத்தில் உபத்ரவம் உண்டு ஏனென்றால் உலகத்தில் வாழ்கிறதுனால் அதற்கேற்ற பாடுகள் நமக்கு நிச்சயம் உண்டு ஒரு சரீரத்தை நாம் பெற்றிருப்பதனால் சரீரத்தில் நோவுகள் நோய்கள் பல கஷ்டங்கள் நிச்சயம் வரதான் செய்யும் களைப்புகள் வரும் இல்லாமைகள் வரும் இயலாமைகள் வரும் எல்லாமே வரும் உண்மைதான் அதே போல உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் மனுஷர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் அவர்களால் வரக்கூடிய சில சூழ்நிலையின் பிரதிகூலங்கள் சில கஷ்டங்கள் தாக்கங்கள் நமக்கு வரதான் செய்யும் ஒரு குடும்பத்துக்குள் நாம் வாழுகிறதுனால் ஒரு குடும்பத்தை நடத்துகிறது ஒரு குடும்பத்துக்குள்ளாய் வாழுகிறது பலரோடு குடும்ப நபர்களோடு காரியங்களை பரிமாறிக்கொள்வது இந்த சூழ்நிலையில் இதுலேயும் நிறைய காரியங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் நான் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையா மாறிட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அபிஷேகம் பெற்றேன் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் ஆலயத்துக்கு போகிறேன் ஆண்டவருக்காக உலகத்தின் காரியங்களெல்லாம் விட்டு விட்டு அவரை பற்றி கொண்டே இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இன்னும் சரியா இந்த வேதத்தை படிக்கலைன்னு தான் அர்த்தம் நிச்சயமா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனா திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உலகத்தை ஜெயித்த நான் ஜெயித்த ஏசு நம்மோடு கூட இருக்கிறபடியால் இந்த பிரதிகூலங்கள் மத்தியில் இந்த இல்லாமைகள் மத்தியில் இந்த குறைவுகள் மத்தியில் நிறைய குறைவுகள் உண்டு ஒரு உறவுகள் என்று சொல்லும்போது நிறைய குறைவுகளை நாம் உணர்கிறோம் ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கிறதல்லவா இந்த லேயாளுடைய வாழ்க்கையை நாம பார்க்கிறோம் இந்த லேயாளுடைய இடத்துல வேற ஒருவேளை வேற ஏதாவது ஒரு பெண் இருந்திருந்தா கவலைப்படாமல் இருந்திருப்பாளா இருக்கும் எனக்கு நாலு பசங்க கிடைச்சிட்டாங்க இந்த மனுஷன் வந்தா வராரு இருந்தா இருக்கிறாரு என் பிள்ளைகளோட நான் நல்லா வாழ்வேன் அப்படி நினைச்சிருக்கலாம் அப்படி கூட இருப்பாங்க ஆனா இவளுடைய உள்ளம் இப்படி அந்த இயக்கத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் அவளை சந்தித்தார் ஹால லூயா இது போல ஒருவேளை உங்களிட உங்களுடைய இடத்தில் இன்னும் ஒருவர் வேறு ஒருவர் இருந்திருந்தால் வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்களுடைய உள்ளம் இருக்கிற நிலைமையை கத்தர் பார்க்கிறார் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த நிலைமையிலும் நீங்கள் கத்தரை துதிக்க வேண்டும் இப்பொழுது நான் கத்தரை துதிப்பேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த லேயாளை போல கத்தரை துதிப்பதை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஒரு பெரிய மேன்மை உள் வாழ்க்கையில நிச்சயமாக உண்டு இவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது வேதத்துல பல இடங்கள்ல சொல்லி மிக முக்கியமாக நான் பார்த்தால் இறுதி காலத்திலே யாக்கோபு சொல்றாரு அந்த அவருடைய மரணத்துக்கு முன்பாக அவரை அடக்கம் பண்ணுகிற விஷயத்தை பேசும்போது அவர் சொல்கிறாரு அங்கே ஆப்ரகாமும் சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த மக்பேலா அந்த இடத்துல அதே போல் ஈசாக்கும் ரெபேக்களும் அங்கே இருக்கிறாங்க லேயாலேயே நான் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன் என்னி நீ அங்கே கொண்டு போயிருன்னு சொல்கிறாரு ஹாலலூயா ஹால லூயா அப்போ வெளியே தெரியாத அளவுக்கு யாக்கோபுக்குள்ள அன்பு இருந்ததா இல்லை தேவனே இதை எப்படி செய்திருக்கிறார் அது ஒரு ம மறைவான ரகசியமான ஒரு விஷயம் ஆனால் க கத்தர் லேயாளை நினைத்திருளினார் கத்தருடைய கண்கள் லேயாள் மேல் இருந்தது அவளுக்கென்ற விசேஷித்த இடத்தை அவளுக்கென்று வைத்திருக்கிறார் ஹாலலூயா ஹால லூயா அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இந்த உலகத்துல நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாடுகளினோடாய் கடந்து சென்றாலும் ஜபத்தை விட்டுறாதீங்க ஜபத்தை விட்டுற கூடாது ஆனா துக்கத்தையும் வியாகுலத்தையும் மன நெருக்கங்களையும் விட்டு விடுங்க இந்த உலகத்தில் நாம் வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை பல பிறவிகள் எல்லாம் கிடையாது ஒரே ஒரு தடவை தான் வாழ்றதுக்கு இந்த உலகத்தால் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் ஒரே தர மறிப்பது பின்பு தீர்ப்பு அடைவது தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்து முடிப்போம் ஹாலல்லூயா அந்த அந்த ஒரு எண்ணத்தை எல்லாரும் மனதுல கொள்ளணும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கம் வரும் துக்கம் அனுபவித நபர்கள் என்று ஒருவருமே இல்லை ஆனா துக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும்போது எந்த அளவுக்கு நாம துக்கத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் அதை அது நம்மளை பாதிக்கும்படி அனுமதிக்கிறோம் என்பது நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே துக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்களா வெறுப்பின் வழியில நடக்கிறீங்களா அற்பமா எண்ணப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறீர்களா சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அநேகர் உங்களைப் போல போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனை அறிந்த நீங்கள் அதை உங்கள் மன நோவுக்காக எடுத்துக்கொள்ளவே கூடாது உங்க மனசை பால் கடிக்க பண்றதுக்கு உங்க வாழ்க்கையை சீரழிப்பதற்கு அந்த எண்ணத்தை மேற்கொள்ள விடாதிருங்கள் ஹாலல்லூயா அதுதான் துதியினால நிரப்பும்போது அந்த அதை மேற்கொள்ள முடியும் நான் அனுபவத்தோடு அதை நான் சொல்றேன் எதுவரைக்கும் நாம் அமைதியா இருக்கிறோமோ எதுவரைக்கும் அந்த துக்கத்தையும் அந்த இழப்பையும் அந்த வியாகுலத்தையும் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோமோ அதுவரைக்கும் நம்முடைய ஆத்துமா அது கரைப்படுகிறது நஷ்டப்படுகிறது துக்கப்படுகிறது ஒடுங்கி போகிறது அத்துமா ஒடுங்கி போகும்போது சரீரம் அதுக்கு பலியாகி விடுகிறது சரீரம் அந்த தண்டனையை சுமக்கிறது அதே நேரத்துல அந்த துக்கத்தை விட்டு எழும்ப ஒரே ஒரு வழி துதி ஹாலல்லூயா ஹாலல்லூயா துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை எழும்ப ஆரம்பிச்சிரும் அன்னைக்கு லேல அப்படிதான் எழும்புனா துதிக்க ஆரம்பிங்க எந்த ஒரு பாரத்தையும் இருதயத்தை தாக்க விடாதிருங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று தைரியமாய் சொல்லி துதிக்க ஆரம்பியுங்க ஹாலல்லூயா துதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சிலருக்கு என்ன சொல்லி துதிக்கிறது எப்படி துதிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல துதிப்பாட்டெல்லாம் பாட ஆரம்பிங்க பாடாதீங்க இப்பதிக்கும் முதல் வேலையா நம்ம பாட்டு புக் எடுத்து பார்த்தா பாடல்கள் எல்லாம் என்று இருக்கும் விசுவாச பாடல்கள் இருக்கும் இந்த பாடல்களை முதல்ல பாட ஆரம்பிக்கணும் துதிப்பாடல்களை பாட ஆரம்பிக்கும் போது துதிக்கும் போது துதிக்கும் போது நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி 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 பாடிக்கிட்டே இருக்கும் போதே நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருக்கும் துதி துதிக்கும் தேவ பிரசன்ன இறங்கும் நம்முடைய வாழ்க்கை எழும்பு ஹாலல்லூயா எப்போது நாம் துதிக்க வேண்டும் எக்காலத்தில் துதிக்கணும் எப்போதும் துதிக்கணும் எப்போதும் அவரை துதிக்கிற துதி வாயில் இருக்கணும் வாய் துதித்து கொண்டே இருக்கணும் ஏன் இப்படி ரொம்ப அது அதிகமா ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா வாயினால் துதித்து கொண்டே இருக்கும்போது தான் மனத்தில் இருக்கிற அந்த துக்கங்கள் அந்த அந்த காயங்கள் எல்லாம் அப்படி ஆற்றப்படும் துக்கம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் நமக்கே தெரியாது அதுவரைக்கும் துக்கமா இருந்த நம்முடைய உள்ளம் இனம் புரியாதது ஒரு ஆறுதலால் நிரப்பப்படும் ரொம்ப லகுவானது போல அதுக்கு ரீசன் என்னன்னா துதித்தல் துதித்தல் தான் அதுக்கு காரணம் இப்படியே உங்கள் துக்கத்தில் ஒடுக்கிக் கொண்டே இருப்பீர்களானால் என்றைக்கும் துக்கத்தோடு தெரிந்து கொண்டே இருப்பீர்களானால் வாழ்க்கையே துக்கத்தோடு முடித்து விடக்கூடும் அன்பான சகோதரிகளை அதனால துக்கத்தை களைந்து விட வேண்டுமானால் துதிக்க ஆரம்பியுங்கள் ஹாலல்லோயா எக்காலத்திலும் ஸ்தோத்திரித்தல் எப்போ துதிக்கும் துதி வாயில் இருக்கட்டும் துதிக்கும் துதி வாயில் இருக்க தாமதமாக ஆக எதோ சொல்லி புலம்ப ஆரம்பித்து விடுவோம் சிலர் உடைய வாழ்க்கை இப்படி தான் ரொம்ப பாதிப்புக்குள் ஆகும்போது தங்களை அறியாமல் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் முதல்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க வாய் தூரத்துல இருந்து கவனிச்சா முனும்புக்கிற தெரியும் நம்ம பக்கத்தில் போனோடனே அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் யாரோ வர்றாங்க அவங்க அப்படி அமைதியாவாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த முணமுணுப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம நினைப்போம் இந்த இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய வேதனையை பேசிக்கொண்டே இருப்பாங்க யார்கிட்டயோ சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அன்னைக்கு நடந்த அதை அப்படியே திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படியே இருந்து இருந்து போய்கொண்டே இருந்தால் ஒரு சில நாட்களில் சிலருடைய வாழ்க்கை அப்படியே தெருவுக்கு ரோட்டுக்கு எங்கேயோ வந்து தன்னை மறந்து பேசிக்கொண்டே நில இருக்கிற நிலைமையில் போய்விடுகிறது அநேக அவரை அப்படி முடியும் இப்படிப்பட்ட மன நோய்க்கு உடன்படாதபடி உட்படாத படிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த நாளில் நீங்கள் சுதாரித்து எழும்ப வேண்டும் என்று கத்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தந்திருக்கிறார் இப்பொழுது நான் கத்தரை துதிப்பேன் ஹாலல்லோயா லே போல சொல்லிருங்க என்ன சொல்லிருங்க நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இந்த வீட்டில் இந்த பிள்ளை இப்படி செய்யறது இல்லை இவர் இப்படி பண்றது இல்லை இவருக்கு பொறுப்பே இல்ல இந்த பாரம் எல்லாம் இருக்குது இதெல்லாம் நான் மட்டும்தான் சுமக்க வேண்டியது இருக்குது நான் வேற ராத்திரி எல்லாம் அழுது அழுது

எவ்வளவோ முயற்சி பண்றீங்க ஒன்றும் அங்க நடக்கலன்னு சொல்லி இப்போ நீங்க துக்கத்துக்கு நேரம் இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க கத்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு நீங்க துதிக்க ஆரம்பியுங்கள் ஹாலல்லோயா இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று லேயாலை போல எழும்பி எழும்பியிருங்க கத்தருடைய மகிமை இறங்கும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் உண்டாகும் ஹாலல்லோயா ஹாலலோயா யார் துதிக்க வேண்டும் யார் துதிக்க வேண்டும் யார் துதிக்க வேண்டும் என்று நாம் கேட்கும் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினேழு பதினெட்டு வசனங்கள சொல்லி இருக்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் கத்தரை துதியார்கள் நாமோ இது முதற் கொண்டு என்றைக்கும் கத்தரை துதிப்போம் ஹலல்லூயா மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கத்தரை துதிக்க மாட்டார்கள் அப்போ என்ன அர்த்தம் உயிரோடு இருக்கிற எல்லாரும் கத்தரை துதிக்க வேண்டும் ஹாலல்லூயா ஹலல்லூயா நிறைய காரியங்கள் இருக்குது செம்மையானவர்களா துதிக்கணும் எல்லாம் இருக்குது நாம் அதற்கெல்லாம் இப்போ போகலை நாம உயிரோடு இருக்கிறோமா மூச்சு நமக்கு இருக்குதா மூச்சு நிற்கிற வரைக்கும் கத்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நான் போய் கொஞ்ச நேரம் ஆலயத்துல போய் துதித்துட்டு வந்தாச்சு இனி நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க போறேன்னு நினைக்க முடியுமா ஆலயத்துல வாய் திறந்து துதிச்சிட்டீங்க இல்ல உங்க ஜப நேரத்துல வாய் திறந்து துதிச்சிட்டீங்க இனி நீங்க உங்க வேலையை செய்யும் போது அப்படி அமைதியா மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க உங்க மனதை அப்படியே ஆண்டவருக்குள்ள இந்த துதியினூடாக கொண்டு வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் ஹாலல்லூயா அப்புறம் நம்ம அப்படி துதித்து 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 இருக்கும்போது தேவ மகிமை தேவ பிரசன்னம் தேவனுடைய இடைப்படுதல் நமக்கு தானே வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம படிக்கிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் அப்போ அந்த ஸ்தோத்திரத்தையே ஆண்டவர் சிங்காசனமாக்கி வழியாக்கி நம்மிடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறார் அப்ப அவரோட ஒரு கனெக்டிவிட்டி வந்திருது எப்போ துதிக்கும் போது யாரை துதிக்கிறோம் கத்தரை துதிக்கிறோம் கத்தரை துதிப்பதனால் நம் நினைவு கத்திர இடத்துல போயிடுது நம்முடைய சிந்தனை வந்துடுது துதித்து துதித்து இருக்கும்போது நமக்கே ஒரு யோசனை வரும் எப்போ பார்த்தாலும் ரெண்டு மூணு வார்த்தை தானே நான் சொல்லி துதிக்கிறேன் நல்லவர் வல்லவர் போதுமானவர் சொல்றேன் இதுக்கு மேலே எனக்கு ஓடலையே உடனே நமக்கு இன்னும் அவரை குறித்து தேடுறதுக்கு அவருடைய நாமத்தை தேட அவருடைய தன்மைகள் அவருடைய அற்புதங்கள் எதெல்லாம் சொல்லி நான் துதிக்கலாம் என்று நாம் அந்த பக்கமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த உலக கவலைகள் உலகத்தின் பாரங்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒன்னும் நம்மை தொட முடியாது ஹால துதிக்கிற துதி துதிக்கிற துதி நம் வாயில் எப்போது இருந்து கொண்டே இருக்கணும் எப்போதும் உயிரோடு இருக்கும் மட்டும் கத்தரை துதிக்கணும் சிலருடைய வியாதி படுக்கை மரண நேரங்களில் பார்த்தா வாய் கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களோட இருக்கிறவங்க சொல்லுவாங்க அவங்களோட பழகினவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கும் ஏன் தேவனோடு அந்த துதியினால் வந்த உறவு அந்த இணைப்பு அது எப்போது இருந்து கொண்டு இருக்கிறதுனால் அந்த துதி எப்போதும் இவர்களின் நிரம்பி எழும்பிக் கொண்டே இருக்கிறபடினால் தேவன் தம்முடைய பிரசனத்தை எப்போது இவர்கள் மேல் வைத்திருக்கிறார்கள் ஹாலலோய்யா இன்னைக்கு நமக்கும் அதுதான் தேவ பிரியமானவர்களை அந்த பிரசனத்தை நாம் எப்போது கொண்டிருக்க வேண்டுமானால் வாய் துதிச்சுட்டே இருக்கட்டும் உயிர் இருக்கிறது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணட்டும் அதே போல நன்றி என்று சொல்லுகிற வார்த்தை சாதாரணமாக மனுஷருக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் நன்றி ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச இந்த உபகாரத்துக்கு நன்றி எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணிட்டீங்க உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம் ஆனால் ஆண்டவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும் வேதாகமாக நமக்கு அழகாக அந்த வார்த்தையை தந்திருக்கிறது அல்லவா ஏன் நம் மனுஷருக்கு கொடுக்குற அந்த நன்றி என்ற வார்த்தையை சொல்கிறோம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம் வாய் திறந்த ஸ்தோத்திரம் சிலருக்கெல்லாம் நன்றி என்ற வார்த்தையை சொல்ல எளிதாக இருக்குந்தோம் இந்த ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது கஷ்டம் போல் சில ஏரியாக்களில் அவங்க கொஞ்சம் அந்த வார்த்தையை வித்தியாசமாகலாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை கொஞ்சம் சொல்லி சொல்லி பழகும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு வரும் எப்பவும் 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 ஸ்தோத்திரம் செய்து சொல்லி கொண்டே இருக்கணும் வசனம் படிக்கிறோம்ல ஸ்தோத்திரம் செய்தலே தகும் தகும் அதுதான் தகுதியானது துதித்தலே தகுதியானது அது இன்பமும் ஏற்றதுமானது அந்த துதியை நாம் செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அதே போல உமை துதிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவதை விட அடுத்தது உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை அப்படி நாம் அவருக்கு கொடுக்கிறோம் அதாவது ஒரு பொருளை நம்முடைய கருத்தில் வைத்து கொண்டு இதை நான் உனக்கு தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லுகிறது போலதான் உமை ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் அப்படி சொல்லுகிற வார்த்தை தருகிறேன் அது போல ஆனால் அதே நேரம் நாம் அவருக்கு அவருக்கு வந்து துதி ஆராதனை பலிகளை செலுத்துகிறது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வானங்களை எல்லாம் சிருஷ்டித்ததற்காக ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னையும் சிருஷ்டித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஹாலல்லூயா அந்த கிருபையாண்டவர் எப்போது நமக்கு தருவாராக எதற்காக துதிக்க வேண்டும் கடைசியான கேள்வி எதற்காக துதிக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று நிறைய காரியங்கள் இருக்கும் ஆண்டோ செஞ்ச நன்மைக்கு துதிக்கணும்னு சொல்லுவோம் செய்ய போறதுக்காக துதிக்கணும்னு சொல்லுவோம் நிறைய இருக்குது ஆனா ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்றுல நம்ம படிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்மை உருவாக்கினாராம் என்ன எதிர்பார்ப்பு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இப்போ துதியை சொல்லி வருவதற்காக அவர் நம்மை ஏற்படுத்தின நாம் எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலலூயா ஹலலூயா இந்த உலகத்திலே வாழும்போது நாம் வேலை செய்கிறோம் சாப்பிடுகிறோம் தூங்குகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஒன்றை மறந்துவிடவே கூடாது தேவன் என்னை எதற்காக ஏற்படுத்தினார் நல்ல விதவிதமா சாப்பிட்டு வாழ்றதுக்கா இல்ல விதவிதமா உடுத்து வளருவதற்கா எதற்காக உருவாக்கினார் இல்ல உலகத்தில் பல உறவுகளை ஏற்படுத்தி அதிலே மகிழ்ச்சியாய் நான் லகிப்பதற்காகவா உலக செல்வத்தினால் மகிழ்வதற்கா இல்லை இந்த ஜனத்தை இந்த ஜனத்தை எனக்கென்று தேவன் சொல்றாரு ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி தலைமுறை தலைமுறையாக அவருடைய துதியை சொல்லி வரும்படிதானே கத்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் பிள்ளைகளுக்கும் அதை துதிக்கும்படி சொல்லிக் கொடுக்கணும் நீங்க எந்தெந்த குழுக்களுக்கு தலைவிகளாய் இல்ல அதுல இருக்கிறீர்களோ இல்ல பிள்ளைகளை நடத்துகிறீர்கள் சண்டே ஸ்கூல் ஊழியமா ஜூனியர் சர்ச்சா வேற எந்த காரியங்களை நீங்க செய்கிறீர்களோ அதில் எல்லாருக்கும் துதியை சொல்லி வரும்படி பழக்கப்படுத்தி கொடுங்க ஹால லூயா துதிக்கும் போதே அப்படி துதி சொல்லி சொல்லி வரும்போது அவருடைய பிரசன்ன கூட இருக்கும்போது அவரை குறித்த ஒரு உணர்வு எப்போது நமக்குள்ளாக இருக்கும் ஹால லூயா ஹால லூயா அப்போ ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் அவரை நாம் துதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்போ நான் பார்த்தோம் நம்ம ஏன் துதிக்கணும் எங்க துதிக்கணும் எப்போது துதிக்கணும் யார் துதிக்க வேண்டும் எதற்காக துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம் இப்போது அந்த துதித்தலினால் வருகிற சில காரியங்களை தியானித்து நாமும் கத்தரை துதிக்க போகிறோம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா துதிக்கும் போது நமக்கு விரோதமான கோட்டைகள் விழும் நமக்கு நன்றாக தெரியும் எரிகோ கோட்டையை குறித்து நம்ம படிக்கிறோம் யோசுவா புஸ்தகத்துல அந்த எரிகோ கோட்டை இவர்களுக்கு வழியில ஒரு பெரிய கோட்டையாக இருந்தது அடைக்கப்பட்டிருந்தது ஒருத்தர் உள்ள போகவும் முடியாது வரவும் முடியாது அடைக்கப்பட்ட எரிகோ கோட்டை அந்த அடைக்கப்பட்ட எரிகோ கோட்டையை வெற்றி கொள்ளுவதற்கு தேவன் அவர்களுக்கு கொடுத்த வழி மிகவும் ஆச்சரியமானது ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வரணும் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வரணும் ஒவ்வொரு நாளும் எக்காலம் ஊதுவாங்க அமைதியா சுற்றிட்டே வருவாங்க ஏழாவது நாள் எக்காலம் ஓதும் போது எரிகோ யோசுவா கட்டளை கொடுத்த உடனே எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரித்து முழக்கமிட வேண்டும் ஹாலலூயா ஹாலலூயா அப்போ எவ்வளோ ஒரு ஒரு முறையோடு கூட ஒரு சரியான திட்டத்தோடு கூட அன்னைக்கு அந்த கிரியை யுத்தத்திற்கு திட்டம் உண்டு யுத்தம் பண்ணுன்னா திட்டம் பண்ணி தான் செய்வாங்க ஆண்டவர் இயேசுவும் சொல்றார் ஒரு ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா அதில் இருக்கிற இதெல்லாம் நீ என்ன செய்யணும் கணக்கு பார்க்கணும் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் எந்த ஒரு காரியம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலும் கணக்கு பார்க்கணும் ஒரு பொருள் வாங்க போகிறோமா ஒரு கா ஒரு இடம் வாங்குறீங்களா வீடு கட்ட போகிறீங்களா எந்த ஒரு காரியத்துக்கும் செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும் உட்கார்ந்து பார்க்கணும் அப்புறம் ஆண்டோ சமூகத்தில் அதை வைத்து ஜெபிக்கணும் ஜெபிக்கும் போது தேவன் சில வழிநடத்துதல்களை தருவார் நமக்கான நன்மைகளை தருவார் தொடர்ந்து காரியங்களை வெற்றியாக செய்யலாம் இது போலதான் அன்றைக்கு அந்த எரிகோ கோட்டையினுடைய அந்த விஷயத்துல ஆண்டவர் அழகான யுத்த தந்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வேற ஒண்ணுமே ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் ஆனால் தேவனுடைய கட்டளைப்படி துதிக்கும் போது பெறப்போகிற வெற்றி யோசுவா அழகா சொல்லிக் கொடுக்கிறார் நான் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது நீங்க எல்லாரும் ஆர்ப்பரித்து முழக்கமிடணும் எரிகோ கோட்டை நம்ம ஜெயிக்க போகிறோம் இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன தடைகள் உங்களுக்கு இருக்கிறது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் காணானுக்கு நேரா வழி நடத்தினார் வாக்குத்தத்துவ பூமி தொலை தூரத்தில் இருக்கிறது ஆனா அதுக்கு போய் சேர்வதற்காக இவர்கள் அப்படியே நடந்து போகும்போது பல தடைகள் வந்தது இதுதான் ஒரு இதுவும் ஒரு பெரிய தடை அப்ப இந்த கோட்டையை வெற்றி கொள்ள வேண்டும் கட்டாயமா வெற்றி கொள்ளணும் வழிய சொல்லி கொடுத்தார் அதுதான் ஆர்ப்பரித்து முழக்கமிடுங்கள் இன்றைக்கு எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைக்கு இடையில் எது ஒன்று கோட்டை போல் அரணாக நிற்கிறது தேவ பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு சொல்றார் நீ துதி 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 துதிக்க ஆரம்பி நீ துதிக்க ஆரம்பிக்கும் போது நீ ஆர்ப்பரித்து முழக்கம் விடும் போது உனக்கு முன்பாக இருக்கிற இந்த தடை அப்படியே உடைந்து விழும் அந்த தடைக்குள்ள இருந்த ஆண்டோர் ஒன்று இவங்களுக்கு கொடுக்கல எல்லாம் அக்கனியனால சுட்டரிச்சு போடணும்னு சொன்னாரு அங்க உனக்கு ஒன்னும் வைக்கல உனக்கு வச்சிருக்கிறது அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறார் நீ போய் சேர முடியாத படிக்கு நீ பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாத படிக்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாத படிக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாத படிக்கு இருக்கிற இந்த எரிகோ போன்ற தடையை ஆர்ப்பரிப்பினால வீழ்த்துங்கள் லூயா நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்ன செய்வேன் ஆண்டவரே எனக்கு நீங்க அதை தருவேன் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆனா அங்க நான் போக கூட முடியலையே இதுவே தடையா இருக்குது ஆண்டவரே அழுதுட்டு கர்த்தர் இன்னைக்கு நம்மிடத்துல சொல்றது நீ நன்றாக துதி துதியினால் எரிகோக்கோட்டை இடிந்து விழுந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற தடை இடிந்து விழும் ஆர்ப்பரித்து முழக்கமிட வேண்டும் ஹாலலூயா துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது ஒவ்வொரு அடிக்கும் நம்ம பாடிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் நமக்கு சமயம் போகிற நம்ம தொடர்ந்து தியானிப்போம் அடுத்தது துதியினால் யுத்தம் இல்லாத வெற்றி கிடைத்தது யாருடைய காலத்தில் யோசபாத்துடைய காலத்தில் ஹாலலூயா ஹாலலூயா இதுவும் ஒரு பெரிய வெற்றி தான் கோட்டை விழுந்தது கோட்டை விழுந்தது அது போல அடுத்தது ஒரு யுத்தம் இல்லாத ஒரு அழகான வெற்றி யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் மோவாபியர் செய்யிர் மலை தேசத்தார்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க யோசபா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் கத்தர் அவருக்கு அழகா சொல்லி கொடுக்கிறார் அந்த அவருக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டின்படி அவர் அழகா யுத்தத்திற்கு முன்னாக பாடகரை ஏற்படுத்துகிறார் முதலாவது அவங்க தேவ சமூகத்தில் ஒன்னா கூடுறாங்க ஜெபிக்கிறாங்க உபவாசிக்கிறாங்க அப்பவும் கர்த்தரை துதிக்கிறாங்க தொடர்ந்து அதை யுத்தத்திற்காக ஆயத்தப்படும் போதும் யுத்தம் செய்கிறவர்களுக்கு முன்பதாக பாடகர்களை நிறுத்துகிறான் கத்தரை பாடுகிறவர்களை ஹாலலூயா ஹாலலூயா இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு யுத்தம் பார்த்தீர்களா யுத்தத்திற்கு முன்பாக பாடுகிறவர்கள் யுத்தத்திற்கு முன்பாக துதிக்கிறவர்கள் யுத்த சேனை நிற்க வேண்டிய இடத்திலே துதியின் சேனையை நிறுத்துகிறார் ஹாலலோயா ஹலலூயா என்ன பெரிய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் பயங்கரமாய் முழக்கமிட்டு எழும்பி வருகிற நேரங்களிலே நாம் இதை என்ன செய்வோம் ஐயோ இதை எங்க போய் உடைக்கலாம் யாரை கூப்பிடலாம் எப்படி நம்ம யுத்தம் செய்யலாம் அன்றைய ராஜாக்கள்லாம் அப்படி செய்வாங்க ஒருத்தருக்கு யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா எதிர்த்த சேனை பலமா இருந்ததானால் இவர்கள் பக்கத்து நாட்டுக்காரங்களெல்லாம் ஏதாவது அவர்களுக்கென்று என்று தாளந்துகள் வெள்ளி பொன் என்னத்தையாவது கொடுத்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு சேர்ந்து யுத்தத்துக்கு போவாங்க ஆனால் அன்றைய அந்த மூன்று பெரிய சேனைகள் வந்து நின்ற போதும் யோசபாத் கத்தரை துதித்து பாடுகிற பாடகர்களை நிறுத்தினான் ஹாலல்லூயா ஹாலலூயா இப்போதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த எதிரியின் சேனைக்கு விரோதமாக நீங்கள் துதிக்க ஆரம்பியுங்கள் ஹாலல்லூயா குடும்பமா துதிக்க ஆரம்பியுங்க அது ஒரு மிக மேன்மையானது ஒருவேளை ஒரு சிலர் உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தார்களானால் சரி அவர்களை நீங்க தொந்தரவுப்படுத்தாதீங்க ஆனா நீங்க துதிக்க ஆரம்பியுங்க யார் யார் உங்களோட கைகோர்த்து நிற்பார்களோ சேர்த்து துதிக்க ஆரம்பிங்க ஹாலல்லூயா அந்த யோசப் சபாத்துக்காக நின்ற கத்தர் இன்று உங்களுக்காக நிற்கிறார் ஹாலல்லூயா கத்தரே போய் எதிரியின் சேனைகளை அவங்கள ஒருத்தருக்கு வெட்டி மடியும்படி செய்து விட்டார் ஹாலல்லூயா ஹாலல்லூயா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என் பிள்ளைக்கு விரோதமாகவா நீ யுத்தத்துக்கு போகிற என்ன நடக்குது பாருன்னு சொல்லி அந்த மோவாபியர் அமோனியர் செய்யிர் மலை தேசத்தார் இந்த மூன்று கூட்டத்தாரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான இந்த பொல்லாத சேனைகளுக்கு விரோதமாய் ஆர்ப்பரித்து முழங்கும்படிக்கு பாடி துதிக்கும்படிக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் போது கத்தர் அவர்களுக்குள்ளே பிரிவினை அவர்களே தங்களுக்குள்ளாக வெட்டுண்டு மடிந்து போவார்கள் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களோ அந்த சேனை முறியடிக்கப்பட்டு போகும் அது கத்தராலே செய்யப்படும் நம்முடைய தேவனுடைய யுத்தங்களெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் நீங்க துதிக்க ரெடியா இருக்கிறீங்களா ஆயத்தமா இருக்கிறீங்களா இவ்வளோ நாள் உங்களுக்கு விரோதமான சாத்தானுடைய பயமுறுத்தல்களை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்கள ரொம்ப பயமாக இருக்குது சிலருக்கு ராத்திரி சொப்பனத்தில் வந்து சொல்லுதான் அந்த பக்கம் சொல்கிறான் உடனே அடுத்த நாள் யார்கிட்டையா சொன்ன சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் உன் வீடு நீ கட்ட முன்னால் இப்படியாங்க இந்த இடம் இருந்துச்சு இங்கே வந்து இப்படி ஒரு வேலை இருந்துகிட்டு இருக்குது இல்லை உன் வீட்டை இந்த இடத்து வழியே தான் இந்த சாத்தானுக்கு அந்த ஆவி ஓட்டம் இருக்கும் ஏன்னா நம்ம ஏரியால மலை ஏரியா பாத்தீங்களா அந்த காலத்தில் பிசாசின் ஆளுக ஜாஸ்தியாக தான் மனுஷரை கொண்டு மிருகங்களை அடக்க முடியாததுனால பல விதமான அந்த மலைவாழ் மக்கள் ஆவிகளை கொண்டு காவல் வைப்பார்கள் ஆங்காங்கே வச்சு அந்த மனுஷர்களுடைய காவலுக்கு பதிலா ஆவிகள் காவல் காக்குமா தோட்டங்களை கூட ஆவிகள் காவல் காக்குமா அப்படியெல்லாம் எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது அதனாலதான் நம்ம மாவட்டத்துல எல்லாம் மிக அதிகமாக இந்த பிசாசுடைய கிரியைகள் அப்போ இன்னும் இன்னும் அந்த பிசாசை கண்டு பயந்து இன்னும் என்ன இந்த பிசாசுக்கு கொண்டு ஏதாவது கொடுத்து கொடுத்து இப்படியா நீ சும்மா ஆயிரு நீ கொஞ்ச நாளைக்கு சும்மா ஆயிரு இப்படி அதை அடக்குவது விட யுத்தத்தின் முன்னணியிலே சேனை தலகர்த்தரோடு கூட சேர்ந்து ஜெய கீதம் பாடி ஆர்ப்பரித்து மகிழும் போது ஆரவாரம் செய்யும் போது சத்துரு தனக்குள்ளாக வெட்டி கொண்டு மடிந்து போய் விடுவான் ஹாலல்லோயா வேற யாரும் போய் வெட்டி வீழ்த்தணும் கிடையாது அவனே அவனுக்குள்ள அடி வச்சு உங்க இடத்தை விட்டு ஓடியே போயிடுவான் ஹாலல்லோயா இன்னைக்கு அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஆவிகளின் சேனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா நீங்க படுத்திருக்கும் போது உங்க சன்னல் பக்கத்துல கச்ச கச்ச கச்சக்கச்சக்கச்சக நிறைய பேர் பேசி கேக்குதுன்னு சொல்ல சொல்லுவ சத்துரு கூட்டம் போட்டு ரகசிய ஆலோசனை போடுறான் எழும்பி இருந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க பயந்து போய் ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்வேன் அப்படி கேட்காதீங்க அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதி அவர்கள் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாகிய தேவ வார்த்தை இது பரிசுத்தவான்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அதை நம்ம கையில் எடுத்துக்கொள்ளணும் வாயிலை துதிக்க ஆரம்பிக்கணும் சத்ருவோடி போவான் ஹாலலுயா இன்னைக்கு அது தாங்க நமக்கு வேணும் வெளியே இருந்த ஆலோசனை பண்ணி பண்ணி மெதுவா ரகசியமா உள்ள வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளையா ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிடறான் அதுக்கு நம்ம விடக்கூடாது அவன் வெளியே எங்கேயோ சுத்தும் போதே வெட்டி வீழ்த்தீரணும் ஹாலலுயா வாயில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பட்டயம் பண்ணுவோம் நம்முடைய கையில் கத்த தந்திருக்கிறார் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியை தந்திருக்கிறார் துதித்து கொண்டே இருப்போம் துதித்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குதா உங்கள் வீட்டில் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி நடந்து 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 எல்லா அறையிலையும் நடந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லா அறையிலையும் நடந்து அந்நிய பாஷை பேசி கத்தரை மகிமைப்படுத்துங்க எல்லா இடத்துலையும் பாடி பாடி நடங்க மதியான வேலைகளில் சில நேரம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க உங்களுக்கு தோட்டம் இல்லை வீட்டை சுற்றி விளை எல்லாம் இருக்குது இல்லையா அப்படியே உள்ள நடங்க நீங்க போய் நடந்து துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு காவல் நிற்பார்கள் ஹாலலூயா கத்தோடைய பிரசன்னம் அக்கினி மதில் உங்கள் வீட்டை சுற்றி உங்களுடைய சொத்துக்களை சுற்றி உங்களுடைய விளை நிலங்களை சுற்றி நீங்க எங்கெல்லாம் தோட்டம் இருக்குதோ அங்கெல்லாம் சுற்றி கத்தர் காவல் வைப்பார் ஹாலலூயா ஹாலலூயா இன்னி அசுத்தாவியின் காவல் அந்த கிரியை நடமாட்டம் அங்க இருக்கவே கூடாது ஹாலல்லூயா எழுந்து நம்ம நின்று ஆண்டவருக்குள்ள அந்த காரியங்களை செய்வோம் கத்த பெரிய காரியங்களை செய்வார் துதிக்கும் போது நம்ம பார்த்த யுத்தம் இல்லாமல் வெற்றியை கத்த தருகிறார் யோசபாத்தை போல அடுத்தது துதியினால் கட்டுகள் உடைந்து போகும் நமக்கு தெரிந்த விஷயம் தான் பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள்யா அப்போ சிலர் பதினாறு இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் அப்போ அவங்க கட்டுகளெல்லாம் உடைந்தது ஹாலலுயா எவ்வளோ பெரிய மகிமையான கிரியைகள் வியாதியின் கட்டா துக்கத்தின் கட்டா எதுவானால எந்த கட்டா இருக்கட்டும் எந்த ஒரு கட்டுகளாக இருக்கட்டும் சில நேரத்தில் உங்களுக்கு சில மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னன்னா இந்த ஒரு காரியத்தை செய்யும்படி நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதை செய்யவே முடியல நான் கை எடுத்து அந்த வேலையை என்னால் செய்ய முடியல ஒரு சின்ன விஷயமா இருக்கணும் வீட்டில் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் கையை எடுக்க முடியல ஒரு கட்டு ஒரு கட்டு இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்களில் நன்மையான காரியங்கள் கட்டப்பட்டு இருக்குதா கட்டப்பட்டிருக்கிறது நினச்சி கண்ணீர் விடாதீங்க சகோதரி இனி துதிக்க ஆரம்பிங்க ஹாலல்லூயா பவுலையும் சீலாவை கட்டி வச்சிருந்த கட்டு ஆனால் துதிக்கும் போது கலண்டு விழுந்தது ஹாலலூயா நான்காவதாக துதியினால் தேவ மகிமை நிரம்பும் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஹாலலூயா ஹாலலூயா அந்த ஆலயத்தில் ரெண்டா ரெண்டு நாளாகுமாம் ஐந்து பதிமூன்றில் ஆலயத்தில் நூற்றி இருபது ஆசாரியர்கள் பூரிகைகளை ஊதுனாங்க இன்னும் எல்லாரும் சேர்ந்து ஏக சத்தமாய் பாடி துதித்தாங்க எல்லா கைத்தாளங்கள் முழங்க பண்ணாங்க தேவ மகிமை வந்து இறங்கினது ஹால லூயா நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல ஆலயத்துல வரும்போதும் கைத்தாளங்களை முழக்கினாங்களாம் வேதத்துல இப்படி சில இடங்களை படிக்கிறோம் கைத்தாளம் நம்முடைய சபையில கைத்தாள சத்தம் ரொம்ப குறைவு பல நேரத்துல கேட்கும்போது போது எல்லாம் நல்லா கையடிச்சு பாடணும் கை அடிச்சு பாட ரெண்டு கைகள் கத்த தந்திருக்கிறார் இப்போல்லாம் சிலருக்கு மருத்துவர்கள் சொல்ற ஆலோசனை கை தட்டினா உங்களுக்கு இருக்கிற ஹார்ட் வீக் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துருவோம்மாங்க இல்லை இல்லை நல்லா கை தட்டி கத்திரை மகிமைப்படுத்தும் போது அப்படி ஒரு கஷ்டம் இருந்தால் கூட மாறி போகும் ஹாலல்லூயா தோல் வலி வலிக்குதா கை வலிக்குதா என்ன கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டத்தோட கரங்களை தட்டி நம்ம கத்திர மகிமைப்படுத்துவோம் ஒருவேளை இசைக்கருவிகளை வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் நம்ம அழகாமல் இருக்கலாம் அழகாக பாடக்கூட தெரியாமல் இருக்கலாம் கை தட்டலாமே சத்தமாக கைத்தட்டலாமே வீட்லேயும் தட்டி பாடுவோம் ஆலயத்தில் வந்து பாடுவோம் கைத்தாளங்களை முழக்கி பாடல் சத்தத்தை எழுப்பும் போது நீங்க எங்க இருந்து அதை செய்தாலும் தேவ மகிமை உங்களுக்குள்ளாய் வந்து இறங்கும் ஹாலலூயா தனிமையா இருந்து செஞ்சா கூட நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் அல்லவா தேவனுடைய ஆலை ஆவியானோர் நம்ம வாசமா இருக்கிறார் அல்லவா இந்த ஆலயத்துக்குள்ள மகிமை வந்து இறங்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் ஹாலலூயா ஹாலலூயா கத்திர அந்த கிருபை தருவாராக கடைசியாக துதியினால் பாதுகாவல் நமக்கு உண்டாகும் நெகேமியாவிலே பனிரெண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தெட்டாம் வசனம் நாற்பதாம் வசனம் நெகேமியா பதி பனிரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பது இப்படி வசனங்கள் எல்லாம் பார்க்குறோம் அந்த அலங்கத்திலே துதித்து பாடி நடந்து போகும்படியாக ஏற்பாடு பண்ணாராம் யாரு அவர் நெகேமியா அந்த வேலையை செஞ்சுருக்கிறார் அலங்கத்தில் நடந்து போகிறதுக்கு ரெண்டு செட்டு இப்படி நடந்து போவாங்க அப்புறம் அப்படி நடந்து வருவாங்க எல்லாரும் சந்திப்பாங்க இப்படியே ஒரு துதிக்கிற கூட்டத்தை ஏற்படுத்தினார் இது நமக்கு ரொம்ப தேவை நான் உங்க வீட்டுக்குள்ள நடங்கன்னு சொன்னேன் விளைநிலங்களில் நடங்கன்னு சொன்னேன் மட்டுமல்ல ரோட்லையும் நம்ம அந்த துதியோட நடக்கணும் ஹாலலூயா ஹாலலூயா இன்று எவ்வளோ ஒரு பாதுகாவலற்ற நிலைமையில் இருக்கிறோம் அப்போ தேவனுடைய ஒரு பிரசன்னம் தேவனை துதிக்கிற துதி வந்து இறங்கும் போது துதி எழும்பும் போது அந்த இடத்துல தேவ மகிமை வந்து இறங்கும் இன்றைக்கு யார் யாரோ ரோடுகளில் துதித்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் தேவ ஜனமே நம்ம தான் கத்தை துதிப்பதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு தான் அந்த துதியை பற்றி எவ்வளவோ வேதாகமத்தில் எழுதி தந்திருக்க

போது அந்த இடமெல்லாம் தேவ பிரசனை நிரப்பும் போது ஒரு பெரிய சமாதானம் வரும் இல்லையா ஒரு பாதுகாப்பு உண்டாகுமே அதற்காக நம்ம ஜெபிக்கணும் கத்த தருகிற தரிசனங்கள் திட்டங்களின்படி இறங்கி நம்ம செயல்படுவோம் கத்த நம்ம இந்த ஊழியங்களில் பயன்படுத்துவாராக இப்பொழுது நாம் ஜப நிலைமைக்குள்ள கடந்து வருவோம் துதிப்பதற்கென்று அழைக்கப்பட்ட ஜனம் நாம் ஹாலலூயா ஹாலலூயா ஹோயா தேவக்கீருபை என்று உள்ளது அவக்கிருபை என்று உள்ளது அவரைப் போற்றி துதித்து பாடி அல்லார் பெரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லில் என்றார் பெரிப்போ தேவக்கீருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்துப் பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்துப் பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ தேவ கிருபை என்று எல்லார் கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம் அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி

கத்தரை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் புதித்தலே இன்பவம் ஏற்றதுமானது அமே நல்லவர் அவர் நல்லவர் என்று துதியுங்கள் என்று உள்ளது ஆனாலும் நான் கத்தரை துதிப்பேன் கத்தரை துதிப்பேன் கத்தரை துதிப்பேன் என் நெருக்கத்திலே நான் கத்தரை துதிப்பேன் தல ஆண்டவரால சும்மா இருக்க முடியல விடுதலையை கொடுத்தார் கட்டுகள் விழும்படி செய்தார் போன்ற தடைகள் இருக்கிறதா வாக்குத்த பெற முடியாத படிக்கு நன்மையை அடைய முடியாத முடியாதபடிக்கு என்ன தடை நிற்கிறது தடையை பார்த்து துவண்டு போக வேண்டாம் துதியுங்கள் 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 துதித்தல் துதித்தல் துதித்தலினால எரிகோ கோட்டை இடிந்து விழும் இடிந்து விழும் வாக்கு தத்தத்தை நீங்க முன்னால முன்னால் செல்லுவீங்க ஹால லூயா தேங்க்யூ லா தேங்க்யூ லா ஹால லூயா எரிகோ கோட்டை இழு இடிந்து விழுந்த உடனே அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற மேன்மையாய் கண்ணுக்கு மிக பிரியமாய் தெரிகிற பாபிலோனிய சால்வை பொற்பாலம் எதுவும் கண்களை இச்சிக்க வேண்டாம் கண்களால் இச்சிக்க வேண்டாம் அவர் விடுதலையை தரும்போது அவர் தடையை உடைக்கும் போது அந்த தடையெல்லாம் உடச்சி போட்டு அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாக்கு மேலே கண்ணை வைத்து முன்னால் செல்லுவோம் நன்மைக்கு நேரம் முன்னால் கண்ணை வைத்து கடந்து செல்லுவோம் தேவன் உங்களுடைய தேவன் தேவன் உங்களுடைய தேவன் விரோதமாய் கொக்கரித்து நிற்கிற சத்துருவை கண்டு பயப்படாதிருங்கள் துதியுங்கள் துதியுங்கள் அவர் சத்துரு தனக்குள்ளாகி வெட்டுண்டு விழும்படி விழும்படை செய்வார் சத்துருடைய அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறீங்களா

கட்டளையிடுவார் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது ஆமே தேவ பிரசனம் உங்கள் வீடுகளையும் உங்களுடைய வீதிகளையும் நிரப்புவதாக நிரப்புவதாக நெகேமியாவை போல அலங்கத்தை சுற்றி நடந்து துதிக்கும்படி ஏற்படுத்தின கூட்டமாக நாம் மாறுவோம் மாறுவோம் ஹாலலூயா வீதிகளிலே தெருக்களிலே ரோடுகளிலே ஆமே தேவனை மகிமைப்படுத்தி செல்லுகிற ஒரு கூட்டமாக கத்தரை துதிக்கிற ஒரு கூட்டமாக மாறுவோம் ஆலயத்துக்கு வரும்போது போகும்போது மார்க்கெட்டுக்கு போகும்போது வரும்போது எங்க போனாலும் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோட நடப்போம் ஸ்தோத்திரத்தோட சுற்றி வருவோம் ஸ்தோத்திரத்தோடு நடப்போம் ஹாலலூயா ஹாலல்லூயா துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவர் அந்த இடத்துல இறங்கி வருவார் நாம் ஆண்டவர் எங்கே என்று பார்ப்பது இல்லை எங்க இருந்து நம்ம துதிக்கிறோமோ அங்க அவர் இறங்கி வருவார் ஹால லூயா தேங்க்யூ லோ தேங்க்யூ லோ ஹால லூயா துதிக்கும்படியாய் அர்ப்பணித்து விட்டீர்களா நீங்க இப்ப வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து இருந்து கத்தரை துதிக்கும்படி நான் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று லேயாளை போல சொல்லி இருக்கிறீர்களா சொல்லி இருக்கிறீர்களா அதை நினைவில் கொண்டு இப்போதே துதிக்க ஆரம்பித்து விடுங்கள் போகும் போதே துதித்துக் கொண்டே போங்க எப்போ துதித்து கொண்டே இருங்கள் கத்தருங்களோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும் ஆலோயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த மகிழ்ச்சியான பகல் நேரத்துக்கு ஸ்தோத்திரம் அப்பா அந்த துதியினால் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கிரியைகள் நடந்தது என்பதை நாங்கள் சற்று தியானித்தோம் ஏன் துதிக்க வேண்டும் என்று பார்த்தோம் அப்பா நாங்களும் துதிக்க வேண்டும் என்பதை எங்களுக்குள்ளாக நீர் ஆழமாய் வைத்து விட்டீரப்பா அப்பா இந்த காரியங்கள் தெரிந்திருந்தாலும் பல நேரங்களில் சூழ்நிலையின் முகத்தில் துதிக்க முடியாதபடி நாங்கள் இருந்து விடுகிறோம் அப்பா மௌனமாய் ஆகி விடுகிறோம் ஆனால் நாங்கள் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவர்களும் அல்ல ராஜா நாங்கள் ஜீவன் உள்ளவர்கள் உம்முடைய ஜீவனால் நிரப்பப்பட்டவர்கள் எப்போது உம்மை துதிக்கும்படி அர்ப்பணித்திருக்கிற உடைய பிள்ளைகளை நிர்பலப்படுத்தும் துதியினால் அவர்கள் வாழ்க்கையில் அப்பா மேன்மையான கிரியைகளை செய்து அவர்கள் இன்னும் உம்மை துதிக்கும்படி வழிநடத்தும் எங்களை தாழ்த்தி உம்டைய கரங்களிலே தருகிறோம் இந்த நாளில் வியாதியோடு பலவீனங்களோடு கஷ்டங்களோடு மனக்குழப்பங்களோடு போராட்டத்தோடு கேள்விகளோடு வந்த உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்பி அப்படினால் ஸ்தோத்திரம் அப்பா நிறைவாக்குகிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிறைவாக்குகிற வல்லமை உள்ள தேவனே இன்னும் உடைய பிள்ளைகளை நிறைவாக்கும் உமக்கு சாட்சிகளாய் நிலைநிறுத்தும் கிருபைக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இந்த வசனங்கள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக கேட்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் துதியினால் நிரம்பி துதியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் மூல உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக துதியினால் உங்களை நிரப்புவாராக ஆமேன்